மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்த நிகழ்ச்சியை பற்றி இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மிகுந்த பெருமையோடு இங்கே குழுமியிருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய எழுச்சியை பற்றி எடுத்து சொன்னார். ஆக அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியை நலத்திட்ட விழாவாக மட்டுமல்லாமல் ஒரு மாநாடு போல் ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர் நேரு அவர்கள். மலைக்கோட்டை வீரரான நேரு இன்றைக்கு சேலத்தில் மக்கள் கோட்டையை திரட்டி காட்டியிருக்கிறார். அவருக்கு துணை நின்றிருக்கக்கூடிய ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய 100 ஆண்டு விழா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் சேலம் மாநகரில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திருவுருவச் சிலையினை திறந்து வைத்துவிட்டு ஒரு மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே 27/8/2019 அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மாநகராட்சி சார்பிலே பேரறிஞர் அண்ணா அவர்களின் பூங்காவில் தலைவர் கலைஞர் அவருடைய சிலை திறக்கப்பட்டுள்ளது. அண்ணாவின் பூங்காவில் பூத்த மனந்தரும் மலர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். சேலத்துக்கும் தலைவர் கலைஞருக்குமான நட்பு என்பது அன்பான நட்பு, ஒரு குடும்ப நட்பு. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முழு கதை வசனகத்தாவாக ஆக்கிய ஊர் இந்த சேலம். இன்றைக்கும் சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் முகப்பு கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய உரிமையாளர் டி ஆர் சுந்தரம் அவர்கள், திரைப்பட தயாரிப்பாளரான சுந்தரம் அவர்கள்தான் தலைவர் கலைஞர் அவர்களை சேலத்திற்கு அழைத்தார்கள். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள். இங்கே பணியாற்ற வருவதன் காரணமாக எனது இயக்க பணிகள், கழக பணிகளுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்று நிபந்தனை வைத்து, அப்படி எதுவும் இருக்காது என்று சுந்தரம் அவர்கள் சொன்ன பிறகுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் சேலத்திலே தங்கி பணியாற்ற ஒப்புக்கொண்டார்கள். அப்படி பணியாற்றி துவங்கிய நேரத்தில் வெளிவந்த படம்தான் மந்திரி குமாரி. தலைவர் கலைஞர் அவர்கள் சேலத்தில் தங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் தான் 1949 திராவிட முன்னேற்ற கழகமே உருவானது. கழகத்தின் தொடக்க விழா
சென்னையில் நடைபெற்ற போது சேலத்தில் இருந்துதான் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னைக்கு சென்றார். அதுதான் வரலாறு. அந்த அளவுக்கு தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஊர் தான் இந்த சேலம். அவருடைய நூற்றாண்டின் தொடக்கத்தில் முதல் சிலை நிறுவப்படுவது மிக மிக பொருத்தமான ஒன்று. இத்தகைய சேலம் மாவட்டத்திற்கு முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மறைந்த என்னுடைய ஆருயிர் அண்ணன் சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் அவர்களால் இந்த சேலம் மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நெஞ்சு நிமிர்த்தி என்னால் சொல்ல முடியும். தற்போதும் இங்கே பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய நகர்ப்புற அமைச்சர் நேரு அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய திருச்சியை விட சேலத்துக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு மற்ற துறைகளின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை கடந்த 2 ஆண்டு காலமாக அவர் செயல்படுத்தி வருகிறார். அவர் இங்கே பட்டியலிட்டாரே, அதனை விட அதிக திட்டங்கள் இன்னும் சேலத்துக்கு வர இருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நாம் செய்த சில சாதனைகளை மட்டும் இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 50 ஆண்டு கால கனவாக இருந்த சேலம் ரயில்வே கோட்டம், பெரியார் பல்கலைக்கழகம், சேலத்தில் அரசு கலைக்கல்லூரி, மகளிர் கலைக்கல்லூரி, ஆத்தூரில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, 1,553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச செலவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், சேலத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், ஏத்தாப்பூரில் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம், சேலம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இப்படி கணக்கில் அடங்காத வகை பல்வேறு திட்டங்கள். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சியிலே தான் இந்த சேலம் மாவட்டத்திற்கு இவையெல்லாம் கொண்டு வரப்பட்டன. இந்த வரிசையில் இதைவிட அதிகமான சாதனைகளை செய்து கொடுப்பதற்கு இந்த ஆட்சி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 11/12/2021 அன்று சேலம் மாவட்டம் சீலநாயக்கன் பட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் ₹1,242 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்கள் என்னால் அறிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆனைகவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் பகுதியை உள்ளடக்கிய நிலப்பரப்பில் 29 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 55,000 சதுரடி பரப்பளவில் மினி டைடல் பூங்காவிற்கு 15 ஏக்கர் நிலம் தேசிய நெடுஞ்சாலை அருகில் ஒதுக்கப்பட்டு காணொலி காட்சியின் வாயிலாக கடந்த 19/5/2023 அன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. கொலுசு உற்பத்தியில தலை சிறந்து விளங்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கொலுசு உற்பத்தியாளர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு வசதியாக பன்மாடை உற்பத்தி மையம் அமைக்கப்படும் என்று நான் அறிவித்தேன். அதன்படி சேலம் அரியாகாவுண்டன் பட்டியில 24 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில கொலுசு உற்பத்தியாளர்களுக்கான பன்மாடை உற்பத்தி மையம் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் 1,000,000 கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வகையிலும் மாபெரும் ஜவுளி பூங்கா ஒன்று அமைக்கப்படும் என்று
நான் 11/12/2021 என்று அறிவித்தான். இதற்காக சேலம் மாவட்டம் ஜாகிரம்மாபாளையம் கிராமத்தில் 119 ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டு இங்கு ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு நில ஒதுக்கீடு செய்வதற்கான பணிகள் முடிவடையக்கூடிய தருவாயில் உள்ளன. இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியில் 880 கோடி ரூபாய் செலவில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சேலம் மாவட்டத்து மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சேலம் மாநகராட்சியில் போடிநாயக்கன்பட்டி ஏரி, அல்லைக்குட்டை ஏரி, மூக்கநேரி ஆகிய 3 நீர்நிலைகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பு கிணங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக 52 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையேற்று 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்ட ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம் மாநகராட்சியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் பாமலை பகுதி மலைவாழ் மக்களுடைய 75 ஆண்டு கால கனவான சாலை வசதி திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில 31 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில 17.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு தார் சாலையாக மாற்றும் வகையில் கடந்த 3/4/2023 அன்று பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசை பொறுத்தவரையில் எங்களை பொறுத்தவரையில் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறோம். ஆட்சி அமைத்தது முதல் மாவட்டங்கள் தோறும் இது போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாக்களையும் திட்டங்களை தொடங்கக்கூடிய விழாக்களையும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கக்கூடிய விழாக்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சுற்று நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்துவிட்டது. இப்போது சேலம் தொடங்கி அடுத்த சுற்று நிகழ்ச்சியை தொடங்க போறோம். இன்றைய நாள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இளம்பிள்ளை கூட்டுக்குடியின் திட்டத்திற்கு 652 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில இளம்பிள்ளை, ஆட்டையாம்பட்டி, பனமரத்துப்பட்டி, மல்லூர், இடங்கண சாலை ஆகிய 5 பேரூராட்சிகள் மற்றும் சேலம், வீரபாண்டி, பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 778 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டுக்குடியிருப்பு திட்டத்தில் முதற்கட்டமாக 301 குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பணி வழங்கும் பணியை இன்றைக்கு நான் தொடங்கி வைத்துள்ளேன். 101 கோடி 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில சேலம் அரசு சட்ட கல்லூரிக்கான மாணவ மாணவி விடுதியுடைய கூடிய நிரந்தர கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சேலம் பழைய பேருந்து நிலையத்தை 96 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில ஈரடுக்கு பேருந்து நிலையமாக மறுசீரமைத்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மு கருணாநிதி 100 ஆண்டு மாநகர பேருந்து நிலையம் என இன்றைய நாள் பெயர் சூட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் பேரங்காடி, போஸ் மைதான வணிக வளாகம், வாவுசி மார்க்கெட், நேரு கலையரங்கம் ஆகியவற்றை மறுசீரமைக்கும் பணிகள் என்னால் இன்றைக்கு மட்டும் 1367 கோடி ரூபாய் மதிப்பில 390 பணிகள் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 236 கோடி ரூபாய் மதிப்பிலான 331 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இவை அனைத்துக்கும் மேலாக 50,000 மேற்பட்டிருக்கக்கூடிய இன்னும் புள்ளி விவரத்தோடு சொல்ல வந்தோம்னா 50,202 பேர் இருக்கு.
நலத்திட்ட உதவிகள் இங்கு வழங்கப்பட இருக்கிறது. 23 அரசு துறைகள் சார்பாக 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன. 50,202 குடும்பங்களுக்கு இந்த உதவிகள் ஒன்று சேர போய் சேரக்கூடிய ஒரு அருமையான மகிழ்ச்சியான விழாவாக இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை அவருடைய மேம்பாட்டை மனதில் வச்சுதான் செயல்படக்கூடிய அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசு தொடங்கியுள்ள திட்டங்களின் மூலமாக சேலம் மாவட்டத்தினுடைய அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகிறார்கள். இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் 11 கோடி முறை கட்டணமில்லா பேருந்து வசதியை பெண்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. காலை உணவு திட்டத்தின்படி இந்த சேலத்தில் 7,953 மாணவ மாணவியர்கள் காலை உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டத்தில் சேலத்தில் 17,000 மாணவிகள் மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிக அளவில் சேலம் மாவட்டத்தில் 17,093 மாற்றுத்திறனாளிகளுக்கு 40,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 11 உழவர் சந்தைகள் மூலமாக 3,46,675 உழவர்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டு 1,97,00,000 நுகர்வோர் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய வேளாண் மின் இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே 6,750 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு உழவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை சொல்லிக்கொண்டே போனால் நேரம் போகாது. இவை அனைத்துக்கும் மேலாக முத்தாய்ப்பாக சொல்லணும்னா உழவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் குறுவை சாகுபடி, அந்த குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நாளை தண்ணீரை திறந்து வைக்க இருக்கிறோம். பெருமையோடு சொன்னாங்க, இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 3வது ஆண்டாக குறித்த நேரத்தில் பயிர் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து வைக்கப்படுகிறது என்பது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுல நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்னா, நானும் ஒரு டெல்டாக்காரன், அந்த அடிப்படை நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். சேலம் மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து எண்ணற்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செயல்படுத்துவதில் இந்த அரசு எப்போதும் முனைப்பாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்களை இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் முடிவு செஞ்சு அந்த பொறுப்பை அவர்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். 10 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாடு எந்த வகையெல்லாம் பாழ்பட்டு கிடந்தது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டாங்க முந்தைய அதிமுக ஆட்சி. அதனாலதான் நில உரிமையை தாரை வார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி உரிமையை நாம் இழந்தோம். அதனாலதான் இன்றைக்கு நமக்கு நிதி போதுமான அளவுக்கு கிடைக்கல, நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாம தவிக்கிறோம். உதய் என்கிற திட்டத்தில் கையெழுத்து போட்ட காரணத்தினாலதான் மின் கட்டணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாற்றி அமைக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் மக்களையும் பாதிக்காத வகையில் அதே நேரத்தில் நிதி மேலாண்மையை உயர்த்தி காட்ட வேண்டிய சூழல் கழக அரசுக்கு ஏற்பட்டுச்சு. பட்ஜெட்டில் வருவாய் பற்றாக்குறையை குறைச்சோம். அதே நேரத்தில் புதிய திட்டப்பணிகளை ஏராளமாக தொடங்கி கொண்டிருக்கிறோம். நிதி இல்லை என்று காரணம் காட்டி புதிய திட்டங்கள் அறிவிக்காமல் நாங்கள் இருக்கவில்லை. கடந்த 2 ஆண்டு காலத்தில் அறிவிக்க திட்டங்களை பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளை அறிவிக்க வேண்டிய அளவுக்கு 2 ஆண்டுகளை திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அதனாலதான் நம்பர் 1 தமிழ்நாடு, நம்பர் 1 முதலமைச்சர் முதல் வருஷம் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன்,
என்ன நம்பர் ஒன் முதலமைச்சர் சொல்றதை விட நம்பர் ஒன் தமிழ்நாடு பேர் எடுக்கணும், அதுதான் எனக்கு சிறப்பு சொன்ன அந்த பெருமையை இன்றைக்கு கடந்திருக்கிறோம். இது ஏதோ என்னால் ஆனது என்று நான் நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களால், அமைச்சர் பெருமக்களால், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளால், இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களால், இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளால், அவருடைய ஒத்துழைப்போடு அந்த வேகத்துடன் வேகத்துடன் செயல்பட்ட காரணத்தால் தான் இந்த சாதனையை நாம் இன்றைக்கு செய்ய முடிஞ்சிருக்கு. அண்மையில் நான் வெளிநாடுக்கு போயிருந்தேன். ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு நான் சென்றிருந்தேன் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக. ஏறக்குறைய 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வருகிற 2024 ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவில் தமிழ்நாடும் குறிப்பாக சென்னையும் உலக முதலீட்டாளர் ஈர்க்கக்கூடிய மையமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. ஜப்பானை சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, பல நிறுவனங்கள் இருக்கு. எனவே அவர்களுக்கு நாம் தமிழ்நாட்டை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான இந்த தமிழ்நாட்டை கடந்த 10 ஆண்டு போல அல்லாமல் இப்போ நடைபெறக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில தொழில் வாய்ப்புகளும் முதலீடுகளுக்கு ஏற்ற ஒரு சூழல் நிலவுவதை சுட்டிக்காட்டி தமிழர் பண்பாட்டின் அடிப்படையில் நேரடியாக சென்று நாங்கள் அழைப்பு விடுத்தோம். அழையா வீட்டுக்கு எந்த விருந்தாலையும் வரமாட்டாங்க. நம்முடைய மாநிலத்தில் நிலவக்கூடிய சூழல், அரசு செயல்படுத்தி வரக்கூடிய முன்னேற்ற திட்டங்கள், வளமான எதிர்காலத்தை நோக்கி இன்றைக்கு நாம் நடைபெறக்கூடிய பாதை, நம்முடைய படித்த இளைஞர் வளம் போன்றவற்றை வெளிச்சம் போட்டு காட்டினால்தான் முதலீட்டாளர்கள் ஆர்வத்தோடு நம் மாநிலத்திற்கு வருவார்கள். அப்படி முதலீட்டாளர் மாநாட்டிற்கு வரக்கூடிய நிறுவனங்கள் நேரில் நம்முடைய கட்டமைப்புகளை பார்த்து ஆய்வு செஞ்சு முதலீடுகளை செய்வார்கள். அதனால் அதனை கூட தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு கொச்சைப்படுத்த மட்டும்தான் தெரியும், எதையும் ஆக்க தெரியாது, அழிக்கத்தான் தெரியும். அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். செய்யட்டும், நான் கவலைப்படவில்லை. போற்றுவார் போற்றற்றும் புழுதிவாரை தூற்றுவார் தூற்றற்றும் என்று நினைத்து கடந்து செல்பவன் நான், கலைஞர் வழியில் வந்தவன் நான். மக்கள் பணியாற்றவே நேரம் கிடைக்கல. இப்போ மக்களுக்கு பிணியாக இருக்கக்கூடியதற்கு பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட முத்தமிழர்கள் கலைஞருடைய 100 ஆண்டு இந்த ஓராண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மாபெரும் திட்டங்களை தீட்டி காட்டி கலைஞரை இன்னும் ஆள்கிறார், வாழ்கிறார், பாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற பெயர் வாங்குவோம். அதனால்தான் கலைஞருடைய 100 ஆண்டு விழாவை ஓராண்டு முழுவதும் கொண்டாடுவோம் என்று அறிவித்து அதை இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக இங்கே நம்முடைய அமைச்சர் உறவுகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எடுத்து சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். இன்னும் எண்ணற்ற திட்டங்களை உங்களுக்கு நிறைவேற்றி தர இந்த திராவிட மாடல் அரசு காத்திருக்கிறது காத்திருக்கிறது என்பதை மாத்திரம் நினைத்து எடுத்து சொல்லி நேரத்தின் அருமையை கருதி இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.